إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒப்பியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நெருக்கடிகளும் சோதனைகளும் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டுடைய எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் ஒன்று கூடக்கூடிய எந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் அந்த இடத்தில் இந்த நாடு பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியையும் நாட்டுடைய பணவீக்கத்தையும் வாழ்வாதார பிரச்சனையையும் பற்றித்தான் எல்லா இடங்களிலும் மக்கள் தங்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலம் பயங்கரமானதாக அமையப் போகிறது. நாளடைவில் எமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நாம் பாதிக்கப்பட போகிறோம் என்ற அச்சத்துக்கு மத்தியிலேதான் நாட்டுடைய மக்கள் தங்களது நாட்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகில் இது போன்ற சோதனைகள் பிரச்சனைகள் அச்சுறுத்தல்கள் வரும் பொழுதெல்லாம் அவைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த சோதனைகள் ஏற்படக்கூடிய காலத்தில் முஸ்லிம்கள் தங்களது மனோநிலையை தங்களது பார்வையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், படைத்தவனோடு தங்களது தொடர்பை எப்படி சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம்
மிக தெளிவாக இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதிலே முதன்மையானதாக இது போன்ற சோதனைகள் பிரச்சினைகள் உலகத்திலே ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், சோதனைகளை அழுத்தங்களை பிரச்சினைகளை ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற தெளிவானது ஒரு கண்ணோட்டத்தை இஸ்லாம் எமக்கு தந்திருக்கிறது. பொதுவாக உலகத்திலே ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உலக மக்கள் அந்த பிரச்சனைகளை சோதனைகளை இரண்டு கண்ணோட்டங்களிலே இரண்டு பார்வைகளிலே அந்த பிரச்சனைகளை பார்ப்பார்கள். அதிலே முதலாவது மெட்டீரியலிஸ்டிக் வியூ என்று சொல்லப்படக்கூடிய சடவாத ரீதியாக உலகியல் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அஸ்பாபுகளின் அடிப்படையில் மாத்திரம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. உலகத்திலே ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், இனவாத பிரச்சனைகளாக இருக்கலாம், மதவாத மோதல்களாக இருக்கலாம், அல்லது இன்று நாம் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியாக பணவீக்கமாக வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற எந்த பிரச்சனையையும் அதனை சடவாத ரீதியாக அஸ்பாபுகளோடு மாத்திரம் சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய பார்வை முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரிடத்திலும் ஈமானிலே பலவீனமான நிலைமை கொண்ட ஒரு சில முஸ்லிம்களிடத்திலும் காணப்படுகிறது. இதனை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நீங்கள் உலகத்துடைய பிரச்சனைகள் சோதனைகளை அஸ்பாபுகளோடு மாத்திரம் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அந்த இயற்கை அனர்த்தம் எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, அதற்கான விஞ்ஞான காரணிகள் என்ன என்று உலக மக்கள் அதனை ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள். ஓரிடத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டுவிட்டால், பூகம்பம் ஏற்பட்டுவிட்டால், இந்த பூகம்பம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது, நிலநடுக்கம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது, பூமியுடைய ஆழமான பகுதியில் பூமியுடைய இரண்டு தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்ததன் காரணமாக, ஒன்றோட ஒன்று மோதிக்கொண்டதன் காரணமாக, அதனுடைய தாக்கத்தினால் பூமியுடைய மேல் பரப்பில் நடுக்கம் ஏற்படுகிறது, அசைவு ஏற்படுகிறது, இதுதான் பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்பட காரணமாக இருக்கிறது என்று விஞ்ஞான விளக்கம் அதற்கு சொல்லப்படுகிறது. சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் அதற்கான விஞ்ஞான விளக்கம் என்ன, சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வருவதன் மூலமாக சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் படுவதை விட்டும் சந்திரனோ வேறொரு கிரகமோ அதனை மறைக்கிறது, இதனால் சூரிய கிரகணம் உலகத்திலே ஏற்படுகிறது என்று அதற்கான விஞ்ஞான விளக்கம் சொல்லப்படுகிறது. சூறாவளி காற்று ஏன் ஏற்படுகிறது, புயல் ஏன் ஏற்படுகிறது, வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாழ் அமுக்கத்தின் காரணமாக இலங்கையுடைய கரையோர பகுதிகள் பயங்கரமானதொரு புயலால் தாக்கப்பட போகிறது, தாக்கப்பட்டிருக்கிறது என்று புயலுக்கான விஞ்ஞான விளக்கம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, என்றாலும் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது இந்த விஞ்ஞான விளக்கங்களின் அடிப்படையில் மாத்திரம், அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் மாத்திரம், சடவாத கண்ணோட்டத்திலே மாத்திரம் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். இன்று நாம் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, நாட்டுடைய பணவீக்கம், வாழ்வாதார பிரச்சினை, விலையேற்றம், இவைகளுக்கான காரணம் என்ன, இதனையும் அஸ்பாபுகளின் அடிப்படையில் உலக மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நாட்டுடைய நிதித்துறையை, நாட்டுடைய வர்த்தகத்துறையை கட்டியெழுப்ப தகுதியான திறமை கொண்ட அமைச்சர்களிடம் நாட்டுடைய பொருளாதாரத்துறை ஒப்படைக்கப்படவில்லை. நாட்டுடைய அனைத்து துறைகளையும் மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கும் திறமை கொண்ட, முகாமைத்துவம் செய்யும் திறமை கொண்ட தலைவரிடம் நாடு ஒப்படைக்கப்படவில்லை. அல்லது டொலருடைய வருமானம் குறைந்திருக்கிறது, டொலருடைய பற்றாக்குறை, எரிபொருள் இறக்குமதி செய்யப்படாமை, இது போன்ற காரணங்களினால் நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது, பணவீக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் பொருளியல் ரீதியாக அஸ்பாபுகளின் அடிப்படையில் மாத்திரம் இதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே புயல் ஏற்பட ஆரம்பித்து விட்டால், காற்று கொஞ்சம் வேகமாக வீச ஆரம்பித்து விட்டால்,
சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸியா இல ஸலா, நபி அவர்கள் உடனடியாக மஸ்ஜிதுக்கு வருகை தருவார்கள். மஸ்ஜிதுக்கு வந்து அங்கும் இங்கும் நடமாட ஆரம்பிப்பார்கள். நிம்மதி அற்றவர்களாக, ஒன்றை தொலைத்தவர்களைப் போல, ஒரு பயங்கரமான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல அங்கும் இங்கும் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுது தொழுது இடையிடையே அலைய ஆரம்பிப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன பிரச்சனை? சொல்வார்கள், ஆத் சமூத் போன்ற கூட்டங்கள் அழிக்கப்படும் பொழுது வானம் இருட்டிக்கொண்டு கார் மேகங்களின் மூலம் பயங்கரமான புயலை தான் அல்லாஹ் அனுப்பினான். நான் பயப்படுகிறேன், இந்த மேகத்திலே இருந்து கார் மேகங்களின் ஊடாக எங்களை அழித்தொழிக்கும் புயல் வரலாம் என்று நான் அச்சப்படுகிறேன். இந்த காற்று என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இயங்குகிறது, அல்லாஹ் சோதனையாக அனுப்புகிறான் என்று ஆன்மீக கண் கொண்டு இதனை பார்க்க வேண்டும் என்று நபி அவர்கள் கற்பித்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மதீனத்திலே இருந்த சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், இன்றைய தினம் நபி அவர்களது கை குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாத கை குழந்தையாக மரணித்த தினத்திலேதான் சூரிய கிரகணம் மதீனாவில் ஏற்பட்டது. மதீனத்து முஸ்லிம்கள் பேசிக் கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகனார் மரணித்ததன் காரணமாகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று தங்களது பழங்கால நம்பிக்கையின் அடிப்படையில், மூட நம்பிக்கையின் அடிப்படையில் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சஹாபாக்களுடைய மூட நம்பிக்கையை நபி அவர்கள் உடைத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா யுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதா, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவைகள். இந்த சூரிய சந்திர கிரகணங்களின் மூலம் அல்லாஹ் அடியார்களை அச்சுறுத்துகிறான், அடியார்களை பயமுறுத்துகிறான். இன்ன ஷம்ஸ வல் கமர் லா யன்கஸிஃபான் லிமௌதி அஹதின் வலா லிஹயாதி, இந்த உலகில் யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான். உலகத்தில் ஏற்பட போகும் பயங்கரமான நிகழ்வுகளை பற்றிய அறிவித்தலாகத்தான் அல்லாஹ் சூரிய சந்திர கிரகங்களை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நபியவர்கள் திருப்பிவிட்டார்கள். 2018-19 ஆண்டளவில் ஒரே இஸ்லாமிய வருடத்தில் 2 சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டன. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரே இஸ்லாமிய வருடத்தில் 2 சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டுவிட்டால் அல்லது 2 கிரகணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டுவிட்டால் எதிர்காலத்தில் காலப்போக்கில் நாளடைவில் உலகத்திலே ஏற்பட இருக்கும் பயங்கரமான ஆபத்தான நிகழ்வுகளை பற்றிய அச்சுறுத்தலை அல்லாஹ் எங்களுக்கு விடுக்கிறான். எனவே அடியார்களே, அவசரமாக தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவங்களை விட்டு மீண்டு கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த சோதனைகளை நாம் இந்த நாட்டிலே அனுபவித்தோம். 2019 ஆண்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான மிக பயங்கரமான பாதுகாப்பு பிரச்சினை இந்த நாட்டிலே ஏற்பட்டது. முஸ்லிம்களுக்கு நடமாட முடியவில்லை, மஸ்ஜிதுகளுக்கு வர முடியவில்லை. முஸ்லிம் என்ற அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆடை கலாச்சாரத்தோடு தெருக்களிலே நடக்க முடியாத அளவுக்கு முஸ்லிம்கள் மிக பயங்கரமான பாதுகாப்பு பிரச்சினைக்கு இந்த நாட்டிலே முகம் கொடுத்தார்கள். 2020-21 ஆண்டுகளில் இந்த நாட்டு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் உலக மக்களும் ஒரு வைரஸ் தொற்றினால் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. நாட்டுடைய மக்களுடைய பொருளாதாரம் அடிமட்டத்திலே தள்ளப்பட்டது. 2022 ஆண்டிலே இன்று எமது நாட்டு மக்கள் மிக பயங்கரமான பொருளாதார நெருக்கடிக்கும் பணவீக்கத்திற்கும் முகம் கொடுத்திருக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கின்றன, சோதனைகள் அவனிடம் இருந்து இறக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஆன்மீக பார்வை கொண்டு பிரச்சனைகளை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் படைத்தவன் பக்கம் எங்களது பார்வைகளையும் சிந்தனைகளையும் திருப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல் குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ். மனிதர்களே, கரையிலும் கடலிலும் குழப்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வெளிப்பட்டிருக்கின்றன. ஏன் தெரியுமா? பிமா கஸபத் ஐதின்னாஸ், மனிதர்கள் தங்களது கரங்களினால் செய்து கொண்ட பாவங்களின் தாக்கத்தினால் இந்த சோதனைகள் உலகத்திலே இறக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் எங்களுக்கு ஈமானிய பார்வையை ஊட்டுகிறார். எனவே முஸ்லிம்கள் தங்களது வாழ்க்கையில் முகம் கொடுக்கக்கூடிய இனப்பிரச்சினையாக, மத பிரச்சினையாக, பொருளாதார பிரச்சனையாக, அரசியல் பிரச்சனையாக, இயற்கை அனர்த்தங்களாக எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் சோதனைகள் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கின்றன என்ற பார்வை முதன்மையாக எமக்கு தேவை. அதற்கு பின்னர் விஞ்ஞான விளக்கங்கள் சொல்லலாம், அறிவியல் அடிப்படையில் கதைகளை சொல்லலாம், அறிவியல் ஆதாரங்களை முன்வைக்கலாம், அஸ்பாபுகளின் அடிப்படையில் கருத்து சொல்லலாம். ஒரு முஸ்லிமுடைய முதன்மையான பார்வை இருக்க வேண்டும், சோதனைகள் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கின்றன. ஏன் வந்திருக்கின்றன? இந்த உலகில் மனிதர்கள் செய்து கொண்ட பாவங்களின் விளைவாக பாவ கரைகளை கழிப்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை இறக்கி வைத்திருக்கிறான். இதிலே இருந்து விடுபடுவதற்கான, விமோசனம் பெறுவதற்கான வழி என்ன? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் தௌபா செய்தவர்களாக, பாவ கரைகளை எல்லாம் களைந்தவர்களாக, தூய்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனைகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். தப்புவதற்கான, மீள்வதற்கான ஒரே வழி அதுதான் என்பதனையும் அல் குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களை உலகத்திலே பீடிக்கக்கூடிய எந்த முசீபத்தாக எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களது கரங்களினால் நீங்கள் செய்து கொண்ட பாவங்களின் விளைவாகத்தான், பாவங்களின் காரணமாகத்தான் இந்த சோதனைகள் வெளிப்பட்டிருக்கின்றன என்று அல் குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொருளாதார நெருக்கடி அதிகம் இருக்கும் இந்த காலத்தில் மிக பயங்கரமான பணவீக்கத்தினாலும் விலையேற்றத்தினாலும் வாழ்வாதார பிரச்சனையினாலும் நாடும் நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்தில் நாம் எமது தொடர்புகளை படைத்தவனோடு உறுதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சோதனைகள் அவனிடமிருந்துதான் வந்திருக்கின்றன என்ற முதன்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாறுவது முதற்கடமையாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக இஸ்லாம் எமக்கு காட்டி தரக்கூடிய வழிகாட்டல், இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சினை ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் ஏற்படும் பொழுது அதனை சீரமைத்துக் கொள்வதற்காக, அதனை எதிர்கொள்வதற்காக இஸ்லாம் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சில வழிகாட்டல்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே முதன்மையான பொருளியல் தத்துவம், வாழ்வியல் தத்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற பொருத்தமான செலவினத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளியல் அடிப்படைகளில் மிக முக்கியமான அடிப்படை, ஒவ்வொரு முஸ்லிமும் செலவழிப்பதற்கு முன்னால் தன்னுடைய பையில் இருந்து 100 ரூபாவை செலவழிப்பதற்கு முன்னால், 1000 ரூபாவை வீசுவதற்கு முன்னால் அவர் சிந்திக்க வேண்டும், நான் செலவழிக்க போகும் இந்த செலவீனம் என்னுடைய வருமானத்துக்கு பொருத்தமானதுதானா? வருமானத்துக்கு ஏற்ற செலவீனம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் காணப்பட வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த முஸ்லிமிடம் நிதானமாக, நடுத்தரமாக, சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய பக்குவம் காணப்படுகிறதோ,
சிக்கனமாகவும் நடுத்தரமாகவும் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய பழக்கம் எந்த முஸ்லிமிடம் காணப்படுகிறதோ அந்த முஸ்லிமுக்கு வாழ்க்கையில் வறுமை ஏற்பட முடியாது. அவர் சொல்ல மாட்டார், இன்று காலை எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடுதான் என்னுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றார்கள், நேற்று இரவு என்னுடைய குடும்பம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் தண்ணீரை மாத்திரம் குடித்துத்தான் இரவை கழித்தோம் என்று எந்த முஸ்லிமும் தன்னுடைய வறுமையை தன்னுடைய ஏழ்மையை இன்னொருவரிடம் முறைப்படும் நிலைமை அவருக்கு ஏற்பட மாட்டாது. அவர் தன்னுடைய செலவீனத்திலே நடுத்தரமான சிக்கனமான நிதானமான போக்கை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தால் என்று இந்த ஹதீஸின் மூலம் நபி அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் செலவழிக்கும் விடயத்தில் கஞ்சனாக இருக்க வேண்டும், உலோபியாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர் சிக்கனமாக நடுநிலைமையாக செலவழிக்கும் சிந்தனை கொண்டவராக தன்னுடைய குடும்ப செலவை தன்னுடைய வருமானத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு உணர்த்துகிறார்கள். ஒரு சில புள்ளி விபரங்கள் இந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றன என்றால், ஒரு பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த பிரதேசத்திலே ஷாப்பிங் மால் காணப்படுகிறது என்றால், பெரும் பெரும் சூப்பர் மார்க்கெட்டுகள் காணப்படுகிறது என்றால், அதிலே பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக செல்லக்கூடிய மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்களில் மூன்றில் இரண்டு பகுதி பொருட்கள் அவர்களது அடிப்படை தேவைகளோடு சம்பந்தப்படாதவைகள். அனாவசியமான பொருட்களைத்தான் மூன்றில் இரண்டு பகுதிகளாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சில புள்ளி விபரங்கள் குறிப்பிடுகின்றன. கண்ணியமானவர்களே, ஐரோப்பிய அரபு நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஷாப்பிங் போறது என்பது அவர்களது வாரத்துடைய வழக்கமாக இருக்கிறது. வீக்கெண்ட் ஆகிவிட்டால், சனி ஞாயிறு தினங்கள் வந்துவிட்டால், ஐரோப்பிய அரபு நாட்டு குடும்பங்களுடைய ஒரு வழக்கம் காணப்படுகிறது, ஷாப்பிங் போக வேண்டும். எந்த பொருளை வாங்க வேண்டும், எவ்வளவு பணத்துக்கு வாங்க வேண்டும், அந்த பொருள் தேவையா இல்லையா என்பதெல்லாம் கவலை கிடையாது, ஷாப்பிங் போக வேண்டும் என்பது அவர்களது வாடிக்கை, அவர்களது பழக்கம். ஒரு பெரிய ஷாப்பிங் மால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று பார்வையிலே எந்த பொருள் தென்படுகிறதோ, புதிதாக லேட்டஸ்டாக எக்ஸ்பென்சிவாக ஸ்டைலிஷாக எந்த பொருள் பார்வைக்கு படுகிறதோ அந்த பொருளை வாங்கி கொண்டு வருவார்கள். அதே போன்று 4, 5, 7, 8, 10 சாமான்கள் வீட்டிலே காணப்படுகின்றன என்றாலும் எந்த தேவையும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கி குவிக்கும் மோசமான பழக்கம் ஐரோப்பிய அரபு நாட்டு மக்களிடத்திலே காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஆடம்பரத்திற்காக, வீண் விரயத்திற்காக, பணம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால் பொருளை வாங்கக்கூடியவர்கள் அந்த பொருளை வாங்கும் பொழுது 3-4 விடயங்களை அவர்கள் குறிக்கோளாக கொள்வார்கள். ஒன்று, அந்த பொருள் பெருமதி கூடியதாக இருக்க வேண்டும், எக்ஸ்பென்சிவாக இருக்க வேண்டும், அதுதான் அவர்களுக்கு பெருமை. பெருமதி கூடிய பொருளாக இருக்க வேண்டும், லேட்டஸ்டாக அண்மையில் பஜாருக்கு வந்த பொருளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஸ்டைலிஷ், கவர்ச்சிகரமானதாக ஆடம்பரமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த பொருளை வாங்குவது பெருமை அடிப்பதற்காக, தன்னுடைய பணபலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் அடுத்த மக்களுக்கு காட்டி பெருமை அடித்துக் கொள்வதற்காகத்தான் அந்த பொருளை வாங்குவார்கள். இந்த 4 அடிப்படைகளிலேதான் ஆடம்பர பிரியர்கள் பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அவரிடத்திலே 4 அடிப்படைகள் காணப்படும். முதலாவதாக, சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் சிக்கனமான செலவின் மூலம் வாங்க முடியுமான பொருளாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் கவனம் செலுத்துவார். இரண்டாவதாக, அந்த பொருள் தரமானதாக இருக்க வேண்டும், அந்த பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்.
அதே போன்று இந்த பொருளை நான் வாங்குவது அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்தின் அடிப்படையில் அழகாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். பெருமை அடிப்பது நோக்கமல்ல, அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொருளை வாங்குகிறான். மிக மிக முதன்மையானதாக அந்த பொருளை வாங்குவதற்கான தேவைப்பாடும் அவசியமும் இருக்க வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த பொருளுடைய தேவைப்பாடும் அவசியமும் இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்ற பொருத்தமான தரமான பொருளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகளிலேதான் ஒரு முஸ்லிம் ஒரு பொருளை கொள்வனவு செய்வார். கண்ணியமானவர்களே, ஐரோப்பிய அரபு நாடுகளில் காணப்படக்கூடிய அந்த மோசமான பழக்கம் இன்று எமது நாட்டு முஸ்லிம்களிடத்திலே, நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்திலும் இன்று ஊடுருவி இருக்கிறது. நிறைய ஊர்களில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஊரில் இருக்கும் பெரும் பெரும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் ஷாப்பிங் மால்களிலும் அவர்கள் பொருட்களை வாங்கி குவித்து குவித்து அவைகளெல்லாம் அவர்களுக்கு இப்பொழுது ஈடு கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது பொருட்களை வாங்குவதற்காக மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு பெருநாள் தினங்களிலோ ஒன் கோல் பேஸ் நோக்கி செல்லக்கூடிய முஸ்லீம்களும் எமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொருட்களை ஆடம்பரமாக வாங்க வேண்டும், பெருமதி கூடிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு கர்வத்தினால், அந்த பண திமிரினால் இன்று அலையக்கூடிய முஸ்லீம்களும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே தேவைப்பாட்டையும் சிக்கனத்தையும் ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள், பணவீக்கம் நாட்டில் இருக்கும் இது போன்ற கால பிரிவுகளில், இது போன்ற நாட்களில் மிக மிக விசேஷமாக ஒவ்வொரு முஸ்லிமும் செலவழிப்பதற்கு முன்னால் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ற செலவீனத்தை திட்டமிட்டுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டால் இன்னொருவரிடம் கையேந்தும் நிலைமை, பிச்சை கேட்கும் நிலைமை, எங்களது வறுமையை ஏழ்மையை இன்னொரு முஸ்லிமிடம் முறைப்படும் கட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்த மாட்டான் என்பதனைத்தான் அந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளியல் தத்துவத்தை, இந்த வாழ்வியல் அடிப்படையை எமது பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். இன்று பொதுவாக பிள்ளைகளின் மீது அதிகம் அன்பு காட்டக்கூடிய, பிள்ளைகளில் அதிகம் பிரியம் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்னுடைய மகன் கேட்டுவிட்டான், மகள் கேட்டுவிட்டால் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த பொருளையும் வாங்கி கொடுக்கும் தவறான பழக்கம் ஒரு சில பெற்றோர்களிடம் காணப்படுகிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட் நோக்கி, ஒரு ஷாப்பிங் மாலை நோக்கி நாங்கள் எங்களது 5 வயது மகனை, 10 வயது மகளை அழைத்து சென்றால் பார்வைக்கு படக்கூடிய, கண்ணில் தென்படக்கூடிய அனைத்தையும் அந்த பிள்ளை வாங்கி கேட்கும். இவருடைய மாதாந்த வருமானம் 30,000, 40,000, 50,000. அந்த பிள்ளை 25,000 பெறுமதியான வாகனத்தை வாங்கி கேட்கும், 30,000 பெறுமதியான ஆடம்பர பொருளை வாங்கி கேட்கும். இந்த தந்தை யோசிக்கிறார், மகன் கேட்டுவிட்டான், ஆசைப்பட்டு கேட்டுவிட்டான், கடன்பட்டாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வருமானத்தை சிந்திக்காமல், குடும்பத்துடைய செலவுகளை சிந்திக்காமல், தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவினத்தை திட்டமிடும் சிந்தனை இல்லாமல் வாங்கி கொடுத்து விடுவார். அடுத்த பல மாதங்களை கடனிலே ஓட்டுவார். ஒளித்தோடியோடி வீட்டிலே மறைந்து மறைந்து கடன் கொடுத்தவர்களுக்கு பதில் சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டுவார். கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும், 5 வயது மகன் புரிந்து கொள்ளும் பாசையில், 10 வயது மகனுக்கு விளங்கும் தோரணையில் நாம் விளங்க வைக்க வேண்டும். மகனே, மகளே, உங்களுடைய தந்தையின் வருமானம் இவ்வளவுதான், குடும்பத்திலே இவ்வளவு தேவைகள் இருக்கின்றன, உணவு தேவைகள் இருக்கின்றன, அடிப்படை தேவைகள் இருக்கின்றன என்று உலக பொருளாதாரத்தை பற்றி, நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு கதையாக எப்படி சொன்னால் விளங்குமோ, 5 வயது மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை ஒரு கதையாக அந்த பிள்ளைக்கு விளங்கும் பாசையில்
விளங்க வைக்க வேண்டும். சிறு வயது முதல் பிள்ளைகளுடைய சிந்தனைக்கு நாம் கொடுக்க வேண்டும். உலகத்திலே நாம் விரும்புவதை எல்லாம் வாங்க முடியாது, ஆசைப்படுவதனை எல்லாம் உலகத்திலே அனுபவிக்க முடியாது. எங்களுடைய உள்ளம் விரும்பக்கூடிய அனைத்தையும் எங்களுக்கு உலகத்திலே வாங்க முடியாது. விரும்பினாலும் சிலது கிடைக்காமல் இருக்கும். அதற்கு ஏற்ற முறையில் எமது மனதை, எமது உளவியலை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் சிறு வயது முதல் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அப்படி இல்லாமல் பிள்ளைகள் விரும்பக்கூடிய அனைத்தையும், கேட்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி கொடுத்து கொடுத்து சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், மனம் உடைந்து போகும், கவலைப்படும், அழுது விடுவார்கள், மன்றாடுவார்கள் என்பதற்காக பயந்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வருமானத்துடைய கஷ்டத்தை, பணத்துடைய பெருமதியை, தந்தை ஒரு 100 ரூபாவை 1000 ரூபாவை சம்பாதிப்பதற்கு உங்களுடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்ற சுமையை, சிரமத்தை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தாமல் வளர்த்து விடுவோமாக இருந்தால், வாலிப வயதை அடையும் பொழுது 1.5 லட்சம் ரூபாய் பெருமதியான ஸ்மார்ட் போன் அந்த பிள்ளைக்கு தேவைப்படும். 18 வயதை அடையும் பொழுது 10 லட்சம் பெருமதியான பைக் தேவைப்படும். தந்தையுடைய மாதாந்த வருமானம் 40-50 இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 5 வயதில் அழுது மன்றாடியது, 15-18 வயதில் சண்டை விடித்து வீட்டிலே சாமான்களை உடைத்து அந்த பிள்ளை தன்னுடைய தேவைக்காக போராடும், அதுவும் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்றால், வன்முறையின் பக்கம், திருட்டின் பக்கம், மோசமான பழக்கங்களின் பக்கம், போதை பொருள் பாவனையின் பக்கம் அந்த பிள்ளை தள்ளப்பட்டு போகும். இதற்கான அடிப்படை காரணம், உங்களுடைய தந்தையின் வருமானம் இவ்வளவுதான், ஒரு 100 ரூபாவை சம்பாதிப்பதற்கு நான் இப்படி உழைக்கிறேன், இந்த சம்பாத்தியத்தின் மூலம், இந்த வருமானத்தின் மூலம் தான் இந்த குடும்பத்துடைய மாத செலவை நான் கட்டமைத்திருக்கிறேன் என்ற அந்த அடிப்படையை பிள்ளைகள் விளங்கும் வகையில் அவர்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் எமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளியல் தத்துவம், வாழ்வியல் தத்துவம், இந்த பாடத்தை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலப்பிரிவு, ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, இக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார சிக்கலும் இருக்கும் இதே காலத்தில் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் என்ற அரசியல் பிரச்சினையும் இந்த நாட்டில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலப்பிரிவில் முஸ்லிம்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது காலத்துடைய தேவை. ஒரு சில முஸ்லிம்கள் தவறாக நினைத்திருக்கிறார்கள் என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ் நாட்டிலே ஏற்பட்டிருக்கும் அரசியல் பொருளாதார பிரச்சனைகளினால் இந்த நாட்டிலே இனவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது, மதவாதம் இல்லாமல் போய்விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமூச்சு விடக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இனவாதம் அழிந்து விட்டதாக, மதவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அழிக்கப்படவில்லை, ஒழிக்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அந்த மைதானத்தில், ஆர்ப்பாட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகமானவர்கள் மாணவர்கள். மாணவர்கள் பெரும்பாலும் கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள், மத சார்பற்ற சிந்தனை கொண்டவர்கள், ஆர்ப்பாட்ட களத்தில் அதிகம் பங்கேற்கக்கூடியவர்கள் மத சார்பற்ற கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள். அவர்கள் மதத்தை பற்றியெல்லாம், இனத்தை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வெளியே மதவாதத்தின் மூலம், இனவாதத்தின் மூலம் ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாட்டிலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், மதவாதம் இந்த காலத்திலே பேசப்படாமல் இருக்கிறது, இனவாதம் பேசப்படாமல் இருக்கிறது. சாம்பலின் மூலம், விறகு கட்டையில் இருக்கும் அந்த தணல் சாம்பலினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊது ஊதும் பொழுது அந்த தணல் மறுபடி தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கும். அதே போன்று இந்த நாட்டுடைய இனவாதமும் மதவாதமும் இந்த பிரச்சனைகளினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் முடியும் பொழுது, பிரச்சனைகள் ஓயும் பொழுது எங்களுடைய ஃபைல் மேலே வரலாம்,
இன்று ஹலாலை பற்றியும் ஹிஜாபை பற்றியும் முகத்திரையை பற்றியும் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டங்களை பற்றியும் மதரசாக்களை பற்றியும் அதிகமான மசூதிகளை பற்றியும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடையாது. வேறு வேறு பிரச்சனைகள் நாட்டிலே தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கின்றன. எனவே முஸ்லீம்களுடைய சிறுபான்மை சமூகங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. இந்த காலத்தில் பேசினால் எடுபடவும் மாட்டாது. பிரச்சனைகள் ஓயும் பொழுது நாட்டுடைய பொருளாதார அரசியல் இந்த அமர்க்கலங்கள் ஓய்வுக்கு வரும் பொழுது எங்களுடைய ஃபைல்கள் ஒவ்வொன்றாக மேலே வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டுடைய அரசியல் வரலாறு என்பது 74 வருடங்களாக இனவாதத்தையும் மதவாதத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாட்டுடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அதனை ஒழித்துவிட முடியாது. அது மறைந்திருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் வீறு கொண்டு எழலாம் என்ற நிதானமான சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய மீடியாக்களுக்கும் நாங்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது கருத்து சொல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையாக நாம் வாய்களை திறக்க வேண்டும். ஆவேசத்தினால் கோபத்தினால் விரக்தியினால் சிலர் வாய்விட்டு பாரதூரம் தெரியாமல் பேசிவிடுவார்கள். உதாரணமாக நாங்கள் எரிபொருளுக்காக 6-7 மணி நேரங்கள் வரிசையில் காத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு மீடியாவினால் வந்து மைக்கை நீட்டுவார்கள். காலை சாப்பிடாமல் பகல் சாப்பிடாமல் வீட்டுக்கு செல்லாமல் 7-8 மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் வெயிலிலும் மழையிலும் காத்திருக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு மன உளைச்சலோடு இஸ்ரத்தோடு அவர் காணப்படுவார். மைக்கை நீட்டியதோடு முழு ஆஸ்திரத்தையும் அந்த இடத்திலே கொட்டுவார். நான் பேசக்கூடிய இந்த பேச்சினால் என்னுடைய சமூகம் பாதிக்கப்படுமே, என்னுடைய மார்க்கம் பாதிக்கப்படுமே, முஸ்லீம்களுடைய உரிமை எதிர்காலத்திலே பாதிக்கப்படலாமே என்ற தொலைநோக்கு பார்வை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி எல்லாம் கருத்து சொல்லி விடுகிறார்கள். எனவே நாம் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும். நாட்டிலே இருக்கும் பொருளாதார சிக்கல் ஒரு பக்கம், அரசியல் மோதல் இன்னொரு பக்கம், எது நடந்தாலும் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் பாதுகாப்பாக அமைதியாக எதிர்காலத்தில் எமது மார்க்கத்தையும் எமது பண்பாடுகளையும் பாதுகாத்து வாழ்வதற்கான தொலைநோக்கு பார்வையோடு நாம் நிதானமாக நடந்து கொள்வது காலத்துடைய தேவையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை யா அல்லாஹ் நீ அவசரமாக தீர்த்து வைப்பாயாக. உன் பக்கம் திரும்பியவர்களாக தௌபா இஸ்திக்ஃபாரின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர்களாக நீ எம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. இந்த நாட்டிலே அமைதியான சுமூகமானதொரு சூழலை, முஸ்லீம்கள் தங்களது அனைத்து உரிமைகளையும் சுதந்திரமாக செய்யக்கூடியதொரு சூழலை இந்த நாட்டிலே யா அல்லாஹ் நீ எமக்கு உருவாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.